இவன் மாத்திரம் உன் கண்ணில் பட்டிருந்தான் வள்ளி என்ன அவன் பாட்டி மேலேயே சந்தேகத்தை கிளம்பியிருப்பான் அவரை படைச்ச கடவுளே வந்தாலும் எடுக்க முடியாது அட பாவி இவனே என்ன தூங்க வச்ச இவன் தூங்கலன்னா தர்மமும் தூங்கிடும் ஏமா நீயும் ஒரு பொண்ணுக்கு அம்மா தானே யாராவது ஒரு ஏழை பொண்ணுக்கு கிடைக்கிற இந்த வாழ்வை பறிக்கிற நினைச்சிய அதுக்கு பேர் கழுத்தறுப்பு இல்லையா இல்லையா பொம்பளை ஆச்சரியம் பாக்குறேன் இல்ல பாலை கொடுத்து உண்ணி படுக்க வச்சிருவேன் இந்த வெட்டி பேச்செல்லாம் வேண்டாம் பார்வதி அம்மா இப்போதைக்கு நீ இவங்கிட்ட கதை கேட்க முடியாது கல்யாணம் முடியட்டும் முதல்ல வீட்டுக்கு போ 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 போயிடுமா வரேன்டா வரேன் நீ வீட்டுக்கு வா உன்னை என்ன செய்யறேன் போ 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 கோமதி கிட்டயா மாத்திரை கொடுத்து வச்சிருக்கேன் போன உடனே உன்னையும் படுக்க வச்சிருவா ஒரு பாவம் இங்கே மறு பாவம் அங்கே தூக்க வருவது இங்கே ஆஹா நம்ம வாயில இப்படி ஒரு பல்லவியா நமக்கு பாட்டு வரணும்னா எவனையாவது படுக்க வைக்கிற மாதிரி இருக்குது வரும்போதே எழுதிக்குவோம் வள்ளி வள்ளி என்னங்க இது கல்யாண வெள்ளிக்கிழமை தானே இப்பவே மாலையும் கையுமா வரீங்களே அதுவா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாலேயே நான் பட்ட கடனை திருப்பி கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் கடனா ஆமா இந்த ஊருக்குள்ள என் காலடி பட்ட அன்னைக்கே எனக்கு மாலை இட்டு மரியாதை செஞ்சீங்க அன்னைக்கு மாலை மட்டும் தானே உங்க காலடியில விழுந்துச்சு இப்ப நானே விழுந்துட்டேனே நியாயமா இது உன் குடும்பத்துக்கு விழ வேண்டிய புகழ்மா பை இருங்க இருங்க இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு அன்னைக்கே என் குடும்பம் இங்க குடியேறிச்சு பை விடுங்க மாலை உதிருது மாலை மட்டுமா உதிருது கண்ணு செவக்குது உதடு துடிக்குது உடம்பு நடுங்குதே கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த பயம் நெஞ்சில இருக்கணும் இருக்கட்டும் இருக்கட்டும் இது ரெண்டு நாள் தானே இருக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்புறமா வந்து பேசிக்கிறேன் இப்ப நான் வர்றேன் ஐயோ மாலை வைக்க போறீங்களே வீடு தேடி வந்த மாலை ஏன் வேண்டாம் சொல்றேன் இதே வச்சு அறிவுரையும் நல்லபடியா போயிட்டு ராஜாத்தி உன்ன மனக்கோலத்துல பாக்க நாங்களா எவ்வளவு ஆசையா இருக்கிறோம் இவன் போதும் உனக்கு
இவன் உனக்கு மாத்திரமா வில்லன், எல்லாருக்குமே இவன் தான் வில்லன். ஆமா, இவன் என்ன இங்க வந்து படுத்து கொட்ட விடுறான்? எங்க படுத்தாலும் இத தான் பண்றான். இத வர அவன் தூங்கிட்டு இருக்கும்போது செட்டு புட்டு தாளிய கட்டிடு. முழிச்சிட்டான் கதை சொல்ல ஆரம்பிச்சிருவான். என்ன பாரு கதை ஒண்ணும் புரியல. எவரமா நாளை சொல்ல நீ புறப்படு. அதுக்கு இல்ல பண்ணப்ல. ட்ரெயின் டயத்துக்கு வந்தாலும் வந்துரும். வரவேற்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணி போ. முகூர்த்த நேரத்துக்காக வந்து தெரியல. எட்ட காலி பண்ணி போப்பா போப்பா. போடு. இல்ல இருக்கு இடத்துலயே ஹீரோ வந்துட்டு. கடை ஆ
எத்தனையோ விபத்துக்களை பார்த்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நூத்துக்கும் அதிகமான பேர் செத்துருப்பாங்க போல் இருக்க. முதல் வகுப்பு பெட்டியில ஒரு கல்யாண கோஷ்டி வந்துச்சான். விடிஞ்சா மணக்கோலத்துல இருக்க வேண்டிய அந்த பொண்ணு அடையாளமே தெரியாம செதைஞ்சு போச்சு. நடக்குது எதாவது எப்படி எப்படி நடக்கணும்னு விதி இருக்கோ அப்படித்தான் நடக்கும். இந்த கல்யாணம் நடக்கிறதுல கடவுளுக்கே இஷ்டம் இல்ல போல இருக்கு. என்ன முகூர்த்தத்தை ஏன் தள்ளி வைக்கணும்? தங்கச்சி என்ன சொல்ற? இல்லண்ணே, நம்ம குடும்ப கௌரவத்துக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா நாலு பேர் நாலு சொல்லுவாங்க. அதனால அதனால இதே முகூர்த்தத்துல கோமதிய கட்டி வச்சுட்டா. புடவைய மாத்திர மாதிரி மனச மாத்திரீங்கட. புயல் அடிச்சு ஒரு மரமே சரிஞ்சு கிடக்குது. அந்த நேரம் பார்த்தா அடுப்படைக்கிறதுக்கு சொல்லி பொறுக்குவாங்க. நல்லா இல்லம்மா, இந்த நேரத்துல பேசுற பேச்சா இது? நீ சும்மா இல்ல, என் மகள விட்டுவிட்டு எவ்வளவு வருஷம் இந்த வீட்டுக்கு மருமகளா பண்றாருன்னு நினைச்சனால அப்படி ஆச்சு. அப்பே இதயமே பறி போயிடுச்சுன்னு நான் அழுதுகிட்டு இருக்கிறேன். இரக்கம் இல்லாம இப்படி பேசுறீங்களே, இனிமே தயவு செய்து என் கல்யாணத்தை பத்தி யாருமே பேச வேண்டாம். என்னன்னு இப்படி பேசிட்டு போறா தந்தை? என்னோட கையெழுத்து போடுங்க. எல்லாரும் வாய்ப்பு தந்தி அறிவிச்சிருக்கிறாங்க. நான் எழுத்தாளர் சொல்ல வேண்டாம், எனக்கு கையெழுத்து போட தெரியும். வள்ளி வள்ளி என்ன சிஸ்டர், நீ எப்ப பார்த்தாலும் வள்ளி வள்ளின்னா புலம்பிட்டு இருக்கா? பாவம், அந்த வள்ளி இவளுக்கு என்ன உறவோ? ஆமா, இவ கால உள்ள காயெல்லாம் ஆறு போயிடுச்சு. உண்மை சொல்லிட்டா என்ன? இப்ப இவகிட்ட எதையுமே சொல்லக்கூடாதுன்னு பெரிய டாக்டர் சொல்லிருக்காரு. அம்மா. என்னம்மா? என் கூட வந்த பொண்ணு வள்ளின்னு பேரு. அவ உயிரோடு இருக்காளா? ஆமாம்மா, உயிரோட தான் இருக்க. நினைச்சேன் அவளுக்கு சாவே கிடையாது. ஏம்மா இப்போ அவ எங்க இருக்கா? பக்கத்து வரேன், அவளை நான் பார்க்கணுமே. இருமா இருமா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அசையாம முடியாது. வண்டிய பார்க்காம நான் இருக்க முடியாது. இருமா, நான் வண்டிய பார்க்கல, கேட வண்டிய பார்க்கல. மாட்டேன், இதுல நான் உட்கார மாட்டேன், இதுல நான் உட்கார மாட்டேன். இனிமே உன்னால நடக்க முடியாது. நீ நொண்டி நொண்டி. அப்படின்னா என் கால விளங்காம போயிடுச்சா? என்னால நடக்கவே முடியாதா? பலே, தெய்வம் இப்பத்தான் கைவரிசைய காட்ட ஆரம்பிச்சிருக்கு. உலகத்தையே துச்சமா வதைச்சு தர்மத்தை சித்திரவதை செஞ்ச பாவத்துக்காக கடவுளிய காலையே எடுத்துக்கிட்டானா? எடுத்துக்கிட்டான். அறியாத குழந்தை புரியாம செஞ்ச குற்றத்துக்காக பெத்த தாயே ஒரு பெரிய தண்டனையை கொடுத்துட்ட மாதிரி நான் விளையாட்டா செஞ்ச குற்றத்துக்கெல்லாம் வினையா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டானே. போட்டோம். வாழ்க்கையை சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிச்சவங்க எல்லாம் அழுதுகிட்டுதான் முடிக்கணுங்கிறது அவன் தீர்ப்பா இருந்தா அதுக்கு நான் கட்டுப்படுறேன். அம்மா, வள்ளி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. இந்த கோலத்தை அவ கண்ணால பார்க்கணும், அவ கண்ணால பார்க்கணும். என் ரெண்டு கண்ணும் போயிடுச்சடி.
பண்ணி என்னடி சொல்றே என்ன சொல்றே உன் கண்ண போடுச்சா இருக்காதடி இருக்கவே இருக்காது என்னால நம்ப முடியலடி வள்ளி நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அந்த தெய்வமே குறைச்சி நர்த்தண்டி அத்தப்படாதே இந்த விபத்துல எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க ஆனா கருணை நிறைஞ்ச கடவுள் என் கண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டு என் உயிரையாவது விட்டு வச்சிருக்காரு கண் இல்லாத பெண்ணுக்கு உயிர் இருக்கிறதும் ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான் அப்படி சொல்லாது எல்லாம் தெரிஞ்ச கடவுளுக்கு இந்த சின்ன நியாயம் தெரியாமலா போயிருக்கும் தெரிஞ்சிருந்தும் அவன் ஏன் டீ உன் வாழ்க்கையில இப்படி விளையாடுறான் தங்கத்துக்கு விலை உண்டுன்னு தெரிஞ்சிருக்கு அது பரிசுத்தமாகணுங்கிறதுக்காகத்தான் படம் போடுறேன் இதுவும் அப்படித்தாண்டி சோதனைங்கிற நெருப்புல விழுந்து வர்ற மனுஷ பிரிவிக்கத்தான் நல்ல வாழ்வு கிடைக்கும் அதுக்காகத்தான் கடவுளினு இப்படி எல்லாம் பரீட்சை பண்ணி பாக்குற நீ ஒரு ஏமாளின்னு நினைச்சே உனக்கு சரியான குருட்டு பட்டம் கட்டிட்டாண்டே உன் கடவுள் அப்படி சொல்லாத வடிவு அப்படி சொல்லாத ஒரு பெண்ணுக்கு கற்புதான் சகலம் அதை காப்பாத்துறதுக்காக கடவுள் எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கு இப்ப கூட என் கற்புக்காக அவன் தாண்டி இந்த விபத்து ரூபத்துல போராடி ஜெயிச்சிருக்கா நீ என்ன சொன்னாலும் ஏன் மனசு ஆறலையே உன்னை கெடுக்க வந்த எங்க அண்ணு அந்த விபத்துல செத்து போயிட்டான் கூட பிறந்த தோஷத்துக்காக ரெண்டு சொட்டு கண்ணீர் வடிக்க நான் தயாரா இருக்கேன் ஆனா அந்த சாவுல உள்ள நியாயத்தை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் நான் செஞ்ச குற்றங்களுக்கு எல்லாம் கடவுள் என்ன நொண்டி ஆக்கிட்டான் வடிவு வடிவு நீ என்ன சொல்ற நீ என்ன சொல்ற வடிவு வடிவு நீ நொண்டியா அது இருக்கட்டும் என்ன பத்தி நான் கவலையே படல நீ என்ன தவறு செஞ்ச கடவுள் வழங்குற நியாயம் அவ்வளவு சீக்கிரத்துல நமக்கு புரியா பொறுத்திருந்தான் பார்க்கணும் பார்க்கலாம் என்ன நொண்டி ஆக்குனதுக்காக அந்த கடவுள் சந்தோஷப்படலாம் ஆனா கால் இல்லாமலேயே என்னால நிக்க முடியும் கண் இல்லாமலேயே உன்னை பார்க்க வைக்கும் பள்ளி இது வரைக்கும் நாம ரெண்டு பேரா இருந்தோம் இனிமேருந்து ஒரே உருவமாகிட்டோம் இனிமே உன் காலை கொண்டு நான் நடப்பேன் என் கண்ணை கொண்டு நீ பார்க்க ஆமா வட்டி என் கண்ணை கொண்டு நீ பார்க்க வடிவு 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 இப்ப நாம எங்க போறோம் அம்பலவாடர் வீட்டுக்கே போவோம் வேண்டாம் வடிவு கண் இல்லாத குருடியா அவங்களை சந்திக்க நான் விரும்பல நம்ம ஊருக்கு போயிடுவோமே அங்கே மட்டும் நமக்கு யாரம்மா இருக்காங்க நீ பேசாம என் கூட வா எப்பாடு பட்டாவது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடித்தர வா வள்ளி கண்ணா கண்ணா சாப்பிடலையாப்பா எனக்கு பசியில்லப்பா கண்ணா நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்காட மனுஷனா பிறந்தா சோதனைகள் வரத்தாண்டா செய்யும் நாம தான் சிந்திச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவு பண்ணணும்ப்பா எனக்கு வந்திருக்கிறது சிந்தனைக்கும் மீறி போன விஷயம்ப்பா விடிஞ்சா கல்யாணம்னு நினைச்சேன் ஆனா விடியறதுக்கு முன்னாலேயே கடவுள் என் வாழ்க்கையில விளையாடிட்டாரு கண்ணா வள்ளிய நீ காதலிச்சு அதே நேரத்துல எங்க அன்புக்கும் கட்டுப்பட்டு வள்ளி போயிட்டு போனவளை நினைச்சு புலம்ப போறியா இல்ல எங்களை நினைச்சு நீ வாழ போறியா அப்பா என்ன சித்திரவதை செய்யாதீங்க என்னால வள்ளிய மறக்கவே முடியலையே ஒன்னு எங்களால மறக்க முடியலையேடா கண்ணா நீ சந்தோஷமா வாழணுங்கிறதுக்கு தானே நீ இஷ்டப்பட்ட பொண்ணை நாங்க முடிவு பண்ணோம் ஆனா விதி வேற விதமா முடிவு பண்ணிருக்கேன் நாங்க என்னப்பா செய்யறது உங்க துயர் எனக்கு நல்லா தெரியுது ஆனா ஆனா வள்ளி மறந்துதான் பாவம் இழந்ததை நினைச்சு வருத்தப்படுறத விட இருக்கிறத நினைச்சு திருப்தி படுறது எவ்வளவோ மேலப்பா கடவுள் உனக்காக கொடுத்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீ எங்களுக்காக வாழ்ந்து காட்ட கண்ணா இந்த வயசான காலத்துல உன் கால விழுந்து செஞ்சு இந்த குடும்பத்துக்கு வாழ்ச்சி இல்லாம பண்ணிடாதப்பா வாழ்ச்சி இல்லாம பண்ணிடாத ஆமா கண்ணா உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு நீ குடியும் குடுத்தனமா வாழ்றத பாக்கணுங்கிறதுக்காகத்தான்டா நாங்க தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆமாப்பா நீ கோமதியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றத எங்க கண்ணால பாக்கணும்ப்பா